ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு ஆன்மீக வணக்கம். நவகிரக பரிகார கோவில்களை எப்படி வழிபடுவது, எங்கே வழிபடுவது என்பதை விரிவாக காணலாம். சூரியனார் கோவில். இங்கு வந்து முதலில் நவகிரகங்களுக்கு அருள் புரிந்த திருமங்களங்குடி ஸ்ரீ பிராணநாதேஸ்வரரை வழிபட்டு பின்பு சூரியனார் கோவில் சென்று கருவறையில் சூரிய சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சூரியனை வழிபடுவதாலும் இங்குள்ள நவகிரகங்களை வழிபடுவதாலும் அனைத்து தோஷங்களும் நீங்க பெறுவீர்கள். ஞாயிறு அன்று வழிபடுவது கூடுதல் சிறப்பு தரும். வழித்தடம் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் ஆடுதுறையிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அடுத்ததாக திருவலஞ்சுழி. தஞ்சாவூர் அருகிலுள்ள திருவலஞ்சுழியில் உள்ள சுபர்தீஸ்வரர் கோவிலில் சூரியன் சனி ஆகிய 2 கிரகங்களும் நேருக்கு நேர் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு இருவரும் நட்பு நிலையில் இருப்பதாக சொல்கிறார்கள். சூரியன் மற்றும் சனி பகவானால் ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் இத்திருக்கோவில் சென்று அர்ச்சனை செய்தால் தோஷம் நிவர்த்தியாகும். அடுத்ததாக சூரக்குடி. சூரியனுக்கு சாபம் நீக்கி அருள் தந்த சுந்தரேசர் சன்னதி சூரிய சனி தோஷங்களை நீக்கும் ஸ்தலம். வழித்தடம் குன்றக்குடி கிழக்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. குரு ஆலங்குடி. திருமணத்தடை, புத்திரதோஷம், குடும்ப ஒற்றுமை, நிம்மதி குறைவு, ஜாதகத்தில் குருதோஷம் உள்ளவர்கள் வியாழக்கிழமை இங்குள்ள குரு பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்த பரிகாரமாகும். வழித்தடம் கும்பகோணம் மன்னார்குடி சாலையில் உள்ளது. தென்குடி திட்டை. அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில் ராஜகுருவாக நின்ற கோலத்தில் தனி சன்னதியில் அருள் பாலித்து வருகிறார். எனவே இத்தலமே குரு பரிகாரம் செய்வதற்கு சிறந்த தலம் என்று பெரியோர் கருத்து. வழித்தடம் தஞ்சாவூர் திருக்காவூர் சாலையில் பள்ளி அகாரம் வழியாக மெலட்டூர் செல்லும் பாதையில் உள்ளது. தாருகாபுரம். இங்குள்ள சிவன் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி பாதத்தில் சுற்றிலும் 9 நவகிரகங்கள் உள்ளன. இவரை வழிபட்டால் குரு எந்த ராசிக்கு மாறினாலும் நற்பலன் கிடைக்கும். வழித்தடம் ராஜபாளையம் அருகிலுள்ள வாசுதேவநல்லூர் பேருந்து வசதியும் உண்டு. சுக்கிரன் கஞ்சனூர். சுக்கரதோஷம் பலகீனம் உள்ளவர்கள் இங்குள்ள மூலவர் சுக்ரீஸ்வரரை சுக்கர பகவானாக கருதி வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும். வழித்தடம் சூரியனார் கோவிலுக்கு அருகில் உள்ளது. திருநாவலூர். இங்குள்ள பார்கவீஸ்வரரை வழிபட சுக்கரதோஷம் நீங்கும். சுக்கர திசை பாதிப்பும் அதுக்கும் ஏற்ற ஸ்தலம். வழித்தடம் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை சாலையில் உள்ளது. சனி திருநள்ளாறு. ஜாதகத்தில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி ஏற்படும் காலங்களில் இங்குள்ள நலன் தீர்த்தத்தில் நீராடி தர்பாரேணேஸ்வரரை போக மார்த அம்மனையும் வழிபட்ட பிறகு சனீஸ்வரர் சன்னதி சென்று எல் தீபம் ஏற்றி வழிபட தோஷம் நீங்கும். வழித்தடம் மயிலாடுதுறையிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. குச்சனூர். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி ஆரம்பிக்கும் பொழுது இங்கு சுயம்புவாய் எழுந்தருளியுள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். சனி பகவானின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் ஸ்தலம். வழித்தடம் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகில் உள்ளது. சேந்தமங்கலம். சனி நடைபெறும் காலங்களில் சனி திசை, சனி புத்தி நடைபெறும் காலங்களிலும் இங்குள்ள தத்தகிரி முருகன் கோவிலில் உள்ள சனீஸ்வரரை சனிக்கிழமை வழிபட வேண்டும். வழித்தடம் சேலம் நாமக்கல் அருகில் கொல்லிமலை செல்லும் வழியில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. திருவாதவூர். சனி பாதிப்புள்ளவர் இங்குள்ள சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட வேண்டும். சனீஸ்வரரை பிடிக்க முயன்று கால் முடமாகி கால் சரியாக ஈஸ்வரனை நோக்கி தவமிருந்த இடம் இது. வழித்தடம்
மதுரை மேலூர் சாலையில் உள்ளது. ஸ்ரீவைகுண்டம். மனிதனின் மன நிம்மதியை நிர்ணயிப்பவர் சனி பகவான். அவரவர் செய்யும் வினையை பொறுத்து நல்லதையும் கெட்டதையும் தருவார். சனி பகவானின் அம்சத்துடன் சிவபெருமான் இத்தலத்தில் காட்சி தருகிறார். இத்தலத்தில் சனி திசையால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் பரிகாரம் செய்தால் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும், இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறலாம். திருநள்ளாறு சனீஸ்வரன் திருக்கோவிலுக்கு ஈடானது இக்கோவில். வழித்தடம் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. திருநாரையூர். சனீஸ்வரர் தனது இரு மனைவிகள் மந்தாதேவி ஜேஷ்டாதேவி ஆகியோருடன் இவ்வாலயத்தில் அருள் பாலிக்கிறார். மூலவருக்கு இல்லாத கொடிமரம் இங்கே சனீஸ்வரருக்கு உண்டு. பலிபீடமும் காக வாகனமும் கொண்டது சனீஸ்வரரின் தனிச்சிறப்பு. தம்பதி சமேதராய் மட்டுமல்ல, இவ்வாலயத்தில் சனீஸ்வரர் தனது இரு மகன்களுடன் குளிகன் மாந்தி குடும்ப சமேதரராய் அருள் புரிகிறார். வழித்தடம் கும்பகோணத்துக்கு அருகே நாச்சியார் கோவிலுக்கு பக்கத்தில் திருநாரையூர் உள்ளது. சந்திரன். திங்களூர். தாய்க்கு மனநிலை பாதிப்பு, சந்திரன் ஜாதகத்தில் நீச்சம், மறைவு, பாவகிரகம் சேர்க்கை உள்ளவர்கள் இங்குள்ள கைலாசநாதர் கோவிலில் உள்ள சந்திரனை வழிபடுவதால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும். வழித்தடம் கும்பகோணம் திருவையாறு சாலையில் உள்ளது. செவ்வாய். வைத்தீஸ்வரன் கோவில். ஜாதகத்தில் செவ்வாய் பாதிப்பு, திருமணத்தடை, தொழில் சிக்கல், வீடு மனை வாங்க, அடிக்கடி விபத்து போன்றவை ஏற்பட்டாலும் செவ்வாய் திசை நடைபெறும் காலங்களில் இங்கு தனி சன்னதியில் உள்ள செவ்வாய்க்கு தீபமேற்றி தரிசனம் செய்ய எத்தகைய கடுமையான செவ்வாய் தோஷமும் நீங்கும். வழித்தடம் மயிலாடுதுறையிலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பழனி திருவாவின்குடி. செவ்வாய்க்கிழமை மதியம் உச்சிகால பூஜையில் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். வழித்தடம் திண்டுக்கல்லிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பழனியின் மலை அடிவாரத்தில் இக்கோவில் உள்ளது. புதன். திருவெண்காடு. குழந்தைகளுக்கு கல்வியில் ஆர்வமின்மை, தடங்கல்கள் ஏற்படும் போது இங்குள்ள புதன் வழிபட்ட ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரரையும் தரிசித்து பின்பு அங்கு எழுந்தருளியுள்ள புதனையும் வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும். வழித்தடம் மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் உள்ளது. ராகு திருநாகேஸ்வரம். ராகுவினால் ஏற்படும் அனைத்து தோஷங்களினால் திருமணத்தடை, புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் ஏற்படும். இங்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12 வரையிலும் ஞாயிறு மாலை 4:30 முதல் 6 வரை ராகுவிற்கு பாலாபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட நாகதோஷம் நீங்கும். வழித்தடம் கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஸ்ரீபெரும்பதூர். ஆதிசேஷன் அவதாரமான ஸ்ரீமத் ராமானுஜர் எழுந்தருளியுள்ள இத்தலம் சென்று நெய் தீபம் ஏற்றி ஸ்ரீமத் ராமானுஜரையும் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீ யதிராஜ நாதவல்லி தாயாரையும் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் வழிபட நாகதோஷம் நீங்கும். காலசர்ப்பதோஷமும் பரிகாரமும் செய்ய உகந்த நேரம் அது. வழித்தடம் செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ளது. கதிராமங்கலம். இங்குள்ள வனதுர்கை முன்பக்கம் பார்ப்பதற்கு பெண்ணுருவமாகவும் பின்பக்கம் பார்ப்பதற்கு நாகம் படம் எடுத்தது போன்றும் தோன்றும். கம்பர் வழிபட்ட ஸ்தலம். ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் துர்கைக்கு அபிஷேகம் செய்து வழிபட கிரகதோஷம் நீங்கும். வழித்தடம் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம். கேது. திருக்காலத்தி. பஞ்சலிங்கங்களில் வாயுலிங்கம் உள்ள இடம், கண்ணப்பனுக்கு காட்சி தந்த ஸ்தலம். இங்குள்ள காலத்தீஸ்வரருக்கு ருத்ராபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய கேதுவினால் ஏற்படும் தோஷம் நீங்கும். காலசர்ப்ப தோஷ பரிகார ஸ்தலம். வழித்தடம் திருப்பதிக்கும் சென்னைக்கும் நடுவில் உள்ளது. கீழ்பெரும்பள்ளம்.
இங்குள்ள நாகநாத சுவாமி கோவிலில் தனி சன்னதியில் உள்ள கேதுவை வழிபட கேதுவினால் ஏற்படும் தோஷம் நீங்கும். வழித்தடம் மயிலாடுதுறை பூம்புகார் சாலையில் பூம்புகாரிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது.